வணக்கம். நேத்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை வீழ்த்தினதை தொடர்ந்து புள்ளிப்பட்டியலில் இரண்டாவது இடத்தை பிடிச்சு குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிராக வர செவ்வாய்க்கிழமை ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் மேட்சை விளையாட போகிறாங்க. அதே போல் இன்னைக்கு 7:30 குஜராத் டைட்டன்ஸ் அணியும் ராயல் சேலஞ்சர் பெங்களூரு அணிகளும் பெங்களூரு சின்னசுவாமி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் ஆர்சிபி அவங்களுக்கு முக்கியமான ஒரு ஆட்டத்தில் விளையாட போகிறாங்க. ஸோ இந்த ஆட்டம் தான் இப்போ சிஎஸ்கே அணி முதலாவது குவாலிஃபயர் மேட்ச்சில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை வீழ்த்துறதுக்கு ஒரு முக்கியமான ஆட்டமாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம சிஎஸ்கே அணியின் போலிங் கோச்சாக இருக்கிற டிஜே பிராவோ நம்ம சிஎஸ்கே அணியின் முக்கியமான ஒரு திட்டத்தை பற்றி அவர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அதாவது பிராவோ அவர் இப்போ சொல்லியிருக்கிறதுல குஜராத் டைட்டன்ஸ் அணி இந்த ஆண்டின் ஐபிஎல்லையே மற்ற அணிகளை விட பேட்டிங் போலிங் ஃபீல்டிங் இப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே நல்ல வலுவான ஒரு டீமாக இருக்கிறாங்க. அவங்கள ஒரு அணி தோக்கடிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு பிராவோ நேரடியாகவே குஜராத் டைட்டன்ஸ் அவங்கள பற்றி புகழ்ந்து சொல்லியிருக்காரு. இருந்தாலும் குஜராத் அணி இன்னைக்கு அவங்க பெங்களூரில் விளையாடுற சின்ன சுவாமி கிரிக்கெட் ஸ்டேடியம் நம்ம சேப்பாக்கம் மைதானம் போலவே பெங்களூரு மைதானமும் முழுக்க முழுக்க ஒரு ஸ்பின் ட்ராக்காக இருக்கு அப்படின்னு பிராவோ சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வகையில் குஜராத் அவங்களுடைய பேட்டிங் போலிங் இப்படி முக்கியமான விஷயங்கள் ஆர்சிபி அணிக்கு எதிராக இன்னைக்கு குஜராத் டைட்டன்ஸ் அணி அவங்க என்னென்ன செய்கிறாங்களோ அதில் பல முக்கியமான விஷயங்கள் வர முதலாவது குவாலிஃபயர் மேட்ச் நம்ம சிஎஸ்கே அணிக்கு எதிராக குஜராத் அணி அவங்க விளையாடுறப்ப அதே மாதிரியான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக ஒத்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பிராவோ சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் இன்றைய ஆட்டம் ராயல் சேலஞ்சர் பெங்களூரு அணி அவங்க எந்த அளவுக்கு குஜராத் அணிக்கு எதிராக நல்லா சிறப்பாக செயல்படுறாங்களோ அந்த அளவுக்கு குஜராத் அணியை பற்றி அவங்களுடைய வீக்னஸை பற்றியும் இன்றைய ஆட்டத்தில் இருந்து நிறைய விஷயங்கள் எங்களால் தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பிராவோ சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வகையில் வலுவான குஜராத் டைட்டன்ஸ் அணி அவங்கள வீழ்த்துறதுக்கு இன்னைக்கு நடக்க போற கடைசி ஐபிஎல் லீக் ஆட்டம் ஆர்சிபி அணி அவங்க வெற்றி பெற்றாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்கு அது ஒரு நல்ல விஷயமாக நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு இப்போ நம்ம டிஜே பிராவோ இந்த விஷயத்தை குறிப்பிட்டு இன்றைய ஆட்டம் ஆர்சிபி அணி அவங்களுக்கு மட்டும் கிடையாது தோனி சிஎஸ்கே அணி எங்க எல்லாருக்கும் கூட இன்றைய ஆட்டம் கவனிக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஆட்டம் அப்படின்னு இந்த விஷயத்தை இன்னைக்கு பிராவோ சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த ஆண்டின் ஐபிஎல் ஃபர்ஸ்ட் ஆட்டத்தை நம்ம சிஎஸ்கே அணி குஜராத் அவங்க ஹோம் கிரவுண்டில் எதிர்த்து விளையாடுறப்ப நம்ம சிஎஸ்கே அணி ஜெயிக்க முடியாம தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது இதுவரைக்கும் 3 குஜராத் அணிக்கு எதிராக விளையாண்ட நம்ம சிஎஸ்கே அணி 3 தோல்வி தான் அடைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நம்ம சிஎஸ்கே அணி ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் மேட்சை நம்ம சேப்பாக்கம் மைதானத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி முதலாவது வெற்றியை குஜராத் அணிக்கு எதிராக நம்ம சிஎஸ்கே அணி பதிவு பண்ணுவாங்களா? ஸோ அதற்கான திட்டத்தை பற்றி இப்போ பிராவோ அவர் சொல்லியிருக்கிறத பற்றியும் உங்கள் கருத்தை நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள்.